சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மளவும் வாழ்வு. ஆதாரி வந்தனம் மாமகீனாசகம் மாதிருதாகமிகவீரராகவம் மாதுராந்தககுரும் நமாமிதம் மாதிருஷம் நயதியோத்ய மாதிருஷம். இந்த புதிய ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், என்னுடைய பாவ குவியலை அழிக்கிறவர் மாமகீன துரித ஓக நாசகம். மாத்ரி தாக்கம் என்னுடைய அன்னைக்கு தந்தையாரானவர், தாயாருக்கு தந்தை. மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி என்கிற குரு, என்னை போன்றவர்க்கும் லக்ஷ்மி கடாட்சம் பெற்று தருபவர் மாதிருஷம். என்னை போன்றவரை மாதிருஷம் லக்ஷ்மி கடாட்சத்தை நயத்தி அடைவிக்கிறார். நமாமிசம் அவரை நான் வணங்குகிறேன். இந்த ஸ்லோகத்திலே வழக்கம் போல மூன்று சிறப்புகள் இருக்கின்றன. முதல் பதம் சீன என்பது அதற்கு என்னுடையதான என்று அர்த்தம். இது இன்றைய உபன்யாச தலைப்பை சூட்டிக்கிறது. இன்றைக்கு எனதும் நீயே தலைப்பு. அதில முதல் பதம் எனது என்கிறது, என்பது அந்த சொல் இந்த ஸ்லோகத்திலே முதல் பதமாக வந்திருக்கிறது. ஸ்லோகம் மாமகீனதுரிசௌக என்று ஆரம்பிக்கிறது. இது உபன்யாச தலைப்பை சூச்சிக்கிறது என்கிற சிலர். இரண்டாவது, ஒவ்வொரு வரியிலும் முதல் எழுத்து மா என்ற ஒரே எழுத்தாக இருக்கிறது. ஆக ஆரம்ப அனுப்பிராகம் என்பது என்னென்ன பதங்கள், மாமகீன என்ற முதல் வரியிலே, மாதிருதாசா என்று இரண்டாம் வரியிலே, மாதுராந்தகா என்று மூன்றாம் வரியிலே, மாதம் என்று நாலாம் வரியிலே, மாமகீன மாத்ரி மாதுராந்தக மாது நாலு பதில் மா என்று ஆரம்பித்தவை. இதே போல ஒவ்வொரு பாதத்தின் முடிவிலும் அம் என்ற ஒரே சத்தம் வருகிறது. முதல் பாதத்திலே கம், இரண்டாம் பாதத்திலே பம், மூணாம் பாதத்திலே பம், நாலாம் பாதத்திலே பம். எப்படி என்றால் நாசகம் ராகவம் மாமிசம் மாதிருஷம் என்று எல்லா பாதங்களும் அம் என்ற ஒரே சத்தத்தோடு ஒலியோடு முடிகின்றன. இதற்கு பாத அந்த அனுப்பிராசம் என்று இந்த ஸ்லோகத்திலே பாத ஆரம்ப அனுப்பிராசமும் இருக்கிறது மா என்று ஆரம்பித்ததுனாலே, பாத அந்த அனுப்பிராசமும் இருக்கிறது அம் என்று முடிவதாலே. மூன்றாவதாக மாதிருஷம் என்று பதம் கடைசி வரியிலே ரெண்டு தடவை இருக்கிறது. மாதிருஷம் நயத்தியோத்ய மாதிருஷம், முதலிலும் மாதிருஷம் என்கிற பதம், கடைசியிலும் மாதிருஷம், ரெண்டு தடவை வந்திருக்கிறது. ஆனால் அர்த்தம் வெவ்வேறாக இருக்கிறது. முதல் அர்த்தம் என்னை போன்றவனை என்கிற பதத்திற்கு திவ்யா ஏகவசனம், என்னை போன்றவனை என்று. கடைசியில் வரும்போது அர்த்தம் வேறு, அதை மா திருஷம் என்று பிரிக்க வேண்டும். மா என்று ஒரு பிரிக்கிறாளே லக்ஷ்மி, அவளுடைய திருஷம் பார்வையே என்று இரண்டாவது அர்த்தம் லக்ஷ்மி கதார்த்தத்தை சொல்கிறது. இவ்வாறாக வழக்கம் போல இந்திய ஸ்லோகத்திலும் கூட முக்தா ஸ்லேஷ அலங்காரம் அலங்காரம் என்ற மூன்று அலங்காரங்கள் அமைந்திருக்கின்றன. இப்பொழுது இன்றைய உபன்யாச தலைப்பு எனதும் நீயே உனதன்றி
இந்த எனதும் நீயே என்பதற்கு இப்பொழுது ஐந்தாறு தாத்பரியங்கள் சொல்ல போகிறோம். அதிலே முதலானது, அசேதனங்கள் கூட பகவானுக்கு சரீரமானவை என்பது. போன வரியிலே சொன்னோமே, யாமும் நீயே என்னுள் உரைதலின் என்று. அதுல என்ன சொன்னோம், யான் என்பதாலே உபதேசிக்கப்பட்ட சேதனங்கள் எல்லாவற்றுக்கும் பகவான் ஆத்மாவாகிறார். இந்த சேதனங்கள் சரீரமாகின்றன. அதன் தொடர்ச்சியாக இந்த வரியிலே எனதும் நீயே என்று சொல்லும் பொழுது, சேதனங்களுக்கு பரமாத்மா ஆத்மாவானது போலே அசேதனங்களுக்கும் பரமாத்மா சரீரியாகிறார். அசேதனங்களும் பரமாத்மாவுக்கு சரீரமாகின்றன என்பதை சொல்ல வேண்டும். சர்வ அசேதனங்களும் சரீரம் என்பதை சொல்வதற்கு உபலட்சணமாக எனதும் நீயே என்கிறார். அதனாலே முதல் கருத்து, அசேதனங்களுக்கும் அவன் ஆத்மா என்பது இன்றைக்கு பேசப்போகிற முதல் கருத்து. சேதனாச்சேதனசரீரகன் அந்த பரமாத்மா. அடிக்கடி ஸ்ரீபாஷ்யத்திலே வரும் சிதசி சரீரகன் என்று. சேதன அசேதன சரீரகன் பரமாத்மா. இதை தெரிவிக்கிற பிரமாண வாக்கியங்கள் ஏராளமாக இருக்கின்றன. முதலிலே அந்தர்யாமி பிராமணத்திலே, யஸ் பிருத்திவ்யாம் திஷ்டன்னே என்று ஆரம்பிக்கிற வாக்கியத்திலே, யஸ்ய பிருத்திவி ஷரீரம் யஸ் பிருத்திவி மந்தரோயமயதி என்று. பிருத்திவி இருக்கிறதே பூமி என்கிற பஞ்சபூதங்களிலே ஒன்று, முதல் மகாபூதம். அது பெருமாளுக்கு சரீரமாகி விடுகிறது, உடல். அவன் அந்த பிருத்திவிக்கு ஆத்மா என்று ஆரம்பித்து, யோ சுதிஷ்டன் யோ குணமுதிஷ்டன் என்று ஒவ்வொன்றாக பல வரிகளிலே அசேதன திரவியங்கள் பலவற்றை கூறி அவற்றுக்கெல்லாம் அவன் சரீரி, அவையெல்லாம் அவனுக்கு சரீரம் என்று ஒவ்வொன்றாக வர்ணித்து அதற்கு பிறகுதான் ஆத்மனி திஷ்டம் என்று ஆத்மாவும் என்று கருத்து கட்டியிலே வைக்கப்பட்டது. அதனாலே அவன் அசேதனங்களுக்கு சரீரியானவன் என்கிற கருத்து இந்த உபநிஷத்திலே, அவன் சேதனங்கள் என்ற கருத்துக்கு முன்னேயே வைக்கப்படுகிறது. அதே போலவே உபாசத்திலும் என்று ஆரம்பிக்கிற மகாவாக்கியமானது பெருமாளை அந்தர்யாமியாக காட்டுகிற வாக்கியம். முதலிலே பிருத்திவியாதிகளை தான் அவனுக்கு சரீரமாக சொல்லுகிறது. வேறொரு பிரமாண வசனமும் இதே சட்டமாக, ஜகத் சர்வம் சரீரம் தே என்று தெரிவிக்கும். தே உனக்கு சர்வம் ஜகத்து எல்லா உலகமும் சரீரம் உடலாகிறது. இந்த வசனத்துக்கு அர்த்தம், ஆக எல்லா அசேதனங்களும் கூட சரீரமானவைதான். ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே பிரகாரத்தை பார்த்தோம். அதில் என்ன விசேஷம் என்றால், எனதும் நீயே என்ற இடத்திலே சரீரம் காணும். இது சரீரமான காரணத்தினாலே எனது கூட நீயாகவே ஆகிறது என்று. அதான் வேதனம் கூட பரமாத்மாவாகிறது. அதை விஷ்ணு புராணத்திலே இந்த ஸ்லோகம், விஷ்ணோஸ்வதூதம் ஜகத்தத்ரைதம் சிதிதம் யமகர்த்தா
ஜகதோஸ்ய ஜகத்ஸ்யஸ்ய. இவ்வாசியத்தில் மேற்கோள் காட்டப்பட்டது இருக்கிறது, உலகம் அதற்கும் இருக்கிறாய், கடவுள் அவருக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்கின்றன. முதல் சம்பந்தம் விஷ்ணோ பிரகாசாதுர்பூதம் என்பது, விஷ்ணுவினிடமிருந்து இந்த ஜெகத் உண்டானது, இது உண்டாக்கப்பட்ட வஸ்து, இது முதல் தொடர்பு. இரண்டாவது ஜகத்ரைவசி, இந்த உலகமானது விஷ்ணுவினிடமே ஸ்திதி பெற்றுதான் நிலைத்திருக்கிறது, அவனிடம் இருக்கிறது. இது இன்னொன்று ஸ்திதி கர்த்தாகவு ஜகதோ, இந்த உலகத்துக்கு அவன் ஸ்திதியை பண்ணுகிறான், சம்யமத்தையும் பண்ணுகிறான், அதாவது பண்ணுகிறான். வேடிக்கை என்னவென்றால், இந்த மாதிரி இருக்கிற சம்பந்தங்கள் தவிர சம்பந்தமும் இருப்பது என்பது. இந்த உலகை உண்டாக்கி, இந்த உலகை தண்ணில் கொண்டார், இந்த உலகை அடக்கினான் என்றெல்லாம் சம்பந்தங்கள் இருக்கிறது. ஒரு அபேத சம்பந்தம் என்பதும் இருக்கிறது. ஆகவே அவன் ஆனான் என்கிறது. உலகம் நமக்கு குழப்பமாக இருக்கிறது. யாராவது தன்னை கொண்டு தன்னையே இருக்கப்பட்டு கொண்டு தன்னையே அடக்கி இருக்க முடியுமோ, அப்படியா இந்த விஷ்ணு இருக்கிறார் இந்த ஸ்லோகம் சொல்வது அப்படி போல தோன்றுகிறது என்றால், ஆமா, இது ஒரு விசித்திர லீலை. பரமாத்மா ஜகதோஸ்ய இந்த ஜகத்துக்கு ஏற்கனவே கொண்டார் பரமாத்மாவானவன் ஜகத்த சக அவன் ஆகிறான். இங்கே வேண்டியது அதுதான், எனதும் நீயே, எனதும் என்கிற பதத்தாலே பருவ அதேசனங்களும் நீயே, இந்த உலகமே நீதான். அடுத்த ஸ்லோகம் விஷ்ணு புராணத்திலே ஜோதிஷி விஷ்ணு விஷ்ணு வனானி விஷ்ணு இரயோதிஷஸ்க நத்யஸ்வ சர்வஹி அவனுக்கு சரீரம்தான். ஹே விப்ரவர்யா, ஓ சிறந்த பிராமணரே, வானத்து ஜோதிகள் இருக்கின்றனவே, நட்சத்திரங்கள் கிரகங்கள் எல்லாம் அந்த ஜோதிகள் புவனங்கள் இருக்கின்றனவே, பூலோகம் புவர்லோகம் புவர்லோகம் லோகம் யாதியாகங்கள் என்று சொல்கிறார்கள், அவை எல்லாமே விஷ்ணுவேதான். விஷ்ணு மலைகளும் விஷ்ணு, நதிகளும் சமுத்திரங்களும் விஷ்ணு, எல்லாமே விஷ்ணு. புராண ஸ்லோகம். இப்பொழுது இருக்கிறவை மட்டும்தான் என்பதில்லை, இல்லாமல் வேற சமயத்தில் இருந்த அவையெல்லாம் கூட விஷ்ணுதான். இருப்பவை எல்லாமே விஷ்ணுதான். சமுத்திராக எது அத்தி எது நாத்தி, அசேதன சரீரமே என்று சொல்லிவிட்டு அந்த சரீராத்ம பாவம் அசேதனங்களும் அவனே என்று சொன்னோம். இதற்கு மேலே
ஒரு படி அதிகமாக போகிறது ஸ்லோகம். திரவியங்கள் தான், திரவியமாக இல்லாமல் எத்தனையோ வஸ்துக்கள் இருக்கின்றன. குருதி, பன்னம்பிக்கை, அறிவாற்றல், இதையெல்லாம் திரவியங்கள் கிடையாது, பண்புகள். அதே மாதிரி போதல், வருதல், முதலில் இவையெல்லாம் செயல்கள். இந்த இவை குணகர்மங்கள், இவையெல்லாம் கூட இன்னொரு ஸ்லோகம். யானி மூர்த்தானி தானி சர்வாணி சத்வபுஹு. மூர்த்தானி உருவம் உள்ள வஸ்துக்களாக இருக்கின்றனவோ, அமூர்த்தானி உருவம் இல்லாத வஸ்துக்களாக இருக்கின்றனவோ தமிழில் என்று சொல்வோம். அவையும் யானி அத்ர எதை இங்கே இருக்கின்றனவோ, அந்நியத்திரவா வஸ்துக்கள் வேறிடத்திலே இருக்கின்றனவோ, இங்கே இருக்கிற வஸ்துவானாலும் சரி வேறிடத்திலே சரி, வஸ்து ஜாத்தானி இவை எந்தெந்த வஸ்து திரள்கள்னவோ, அவை எல்லாம் அந்த பரமாத்மாவின் வபுஹு, வபு என்றால் உடல் என்று, அவனுடைய சரீரமானவை எல்லா வஸ்துக்களும், உருவமில்லாத வஸ்துக்கள் கூட அவருக்கு சரீரம்தான் என்கிறது அடுத்த ஸ்லோகம். இன்னொரு ஸ்லோகம் எல்லாரும் சரீரம் என்று சொல்கிறது. அதே விஷ்ணு புராணத்திலே சத்ய சொரு படைப்பவனே படைக்கவாக சம்பவிக்கும் போது அது எல்லாமே அந்த ஹரிக்கு சரீரமாகிறது. இதிலே சரீரம் என்று சொல்வதற்கு பதங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த வாக்கியத்திலே என்று போனவர் சரீரம் என்று அதற்கு முன் வாக்கியம் வரி ஏவம் அவஸ்திதையோ சர்வாவஸ்திதையோ இரு வகையா இருக்கிறார்களே, துய்ப்பவன் என்று பொருள் என்று, என்றால் அனுபவிப்பவன், போக்த அனுபவிக்கப்படுகிற பொருள். இங்கே போக்தா என்பது போக்யம் என்பது அதேதனத்தையும் சொல்ல வந்தது. நான் சாப்பிடும் போது துய்ப்பவன் நான் சேதனர், துய்ப்பயம் அகேதனம். அதே போல இந்த இருவகை பொருளும், அதாவது சேதனமும் அசேதனமும், பரமபுருஷனுக்கு உயா பரமபுருஷ சரீரத்தையா, அந்த காரணத்தினாலே அவனுடைய ஆளுகையிலே தன் நியாமியத்வேன, இந்த காரணத்தினாலே அவனை பிரிந்திருக்க இயலாமையையும், பரமாத்மாவை விட்டு எந்த வஸ்துவும் அதையும் அவை எல்லாருக்குமே ஆத்மா என்பதையும், பரமபுருஷத்த இவ்விரண்டையும்
வேதங்கள் அடிக்கடி கூறுகின்றன. அவனுக்கு சரீரம், அவன் அவர்களுக்கெல்லாம் ஆத்மா, அவனை விட்டு திரும்பியே என்கிற கருத்துக்களை வேதங்கள் கூறுகின்றன என்று இந்த சீரவையினுடைய அர்த்தம். யானும் என்று ஒரு வரியில எனதும் நீயே என்று அது இரண்டு வரியிலும் சொன்ன கருத்து என்ன என்றால், சேதமும் சரீரமே, அசேதனங்களும் அவனுக்கு சரீரமே, அவன் ஆத்மா, அசேதனங்களுக்கும் அவன் ஆத்மா. யார்? சேதனர்களும் அவனே, அசேதனங்களும். ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் போனவா, சரீராத்மபாவம் காரணமாக இந்த மாதிரி சாமான வரும் என்று. சேத்தனர்களும் அவனே என்றால் சேத்தனர்களுக்கும் அவனுக்கும் யௌகிகமாக வேற ஏதாவது அர்த்தம் சொல்லி வழிபடலாமா சரீரம் என்பதற்கு அதுவும் முடியாது. ஏனென்றால் சரீரம் என்ற மூன்று பல்யாக பதங்களை இட்டு ஒரே கருத்தை விவரிக்கிறது விஷ்ணுபுராணம். அதனால் அதற்கு பிரசித்தமான அர்த்தத்தை தான் சொல்ல வேண்டும். பெரும் ஆத்மாவுமாக இருக்கிற காரணத்தால் யாருக்கே எனதும் நீயே என்ற பூஷிதமான கருத்து மும்மணி கோவையிலும் வேதாந்த சாரமான சொல்லுகிற வார்த்தை யானும் நீயே எனதும் நீயே. இதுவரையில் எனதும் நீயே என்பதற்கு நாம் சொல்ல போகிற ஆறு முக்கிய கருத்துகளிலே முதலாவது முடிந்தது. இப்பொழுது இரண்டாம் கருத்து எனதும் நீ என்பதனுடைய இன்னொரு முக்கிய கருத்து. பெருநாளே உலகமானார், அதனாலே பெருமாளே சர்வ அதேசனமும் ஆனார், பெருமாளே என்னுடைய எல்லா பொருளும் அவரே. உபாதான காரணம், உபாதான என்றால் என்ன? ஒரு குயவன் மண் மண் பாத்திரத்தை பல்லாயை பண்ணுகிறான். அப்பொழுது அந்த பல்லாய் என்கிற பொருளுக்கு காரணம் அந்த மண்ணும் காரணம். இந்த குயவன் காரணம் என்று பெயர். அவன் அந்த பொருளை உருவாக்க அந்த மண்ணுக்கு உபாதானம் என்று பெயர். அது அந்த பல்லாய்க்கு மூலப்பொருளாக இருக்கிறது. இப்பொழுது பானை மண் இது ரெண்டும் வேறா ஒன்றாக என்று கேட்டால், பானையும் மண்ணுதான், மோதிரமும் கண்ணன் தான். நாம் வழக்காட்டுலையும் சொல்லுகிறோமோ இல்லையோ, மோதிரம் கண்ணமே மண் பானையும் மண்ணே என்று. அந்த போல இங்கே என்று பரம்பொருள் உலக படைப்புக்கான மூலப்பொருளாக எல்லாமும் பிரம்மமே என்று சொல்கிறோம். எனது என்பதாலே நிலம், உடல், உடை முதலியெல்லாம் நாம் பிரித்தோமானால் அவையாவும் பகவானே. எவ்வாறு என்றால் பரம்பொருள் தானாகவே ஆகி இருக்கிறது. பரம்பொருள் இந்த உலகத்தை பண்ணினார் இல்லை, ஆனால் இருக்கார். இது என்ன? உலகத்திலே பரவலாக புது என்று கேட்டால் உபநிஷத்துகள் அதை பல ரீதியிலே வர்ணிக்கின்றன. சிருஷ்டி பிரகரணத்தை வர்ணிக்கும் பொழுது பல இடங்களிலே ததி அந்த பரம்பொருளானது ஐக்ஷத யோசித்தது சங்கல்பித்தது பகு பலவாக ஆவேனாக பிரஜாயேய உலக படைப்பு பண்ணுவேனா
ஆண்டோட்டு உபரிஷத்தை அகூத்யாம் பலவாக ஆயிற்று, பரம்பொருளானது பலவாக ஆயிற்றே, அதுதான் உலக. தைத்திரிய உபனிஷத்தும் பகுத்யாம் பிரஜாயேயேதி ததபோதப்யத ததபஸ்தப்யத என்று இதே கருத்தில் சொல்கிறது. சகா அகாமயத ஆத்மா விரும்பினார், என்னவென்று விரும்பினார், பகுத்யாம் பிரஜாயேயேதி பலவாக நன்றாக பிறப்பேன் என்று விரும்பினார். பிறகு தீவிரமாக ஆலோசித்தான், தபஸ் பண்ணினான் என்றால் ஆலோசனை பண்ணினான், அதேதனங்களாகவும் அவன் ஆனான். கைத்திரியோபனிஷத்தம் எனதும் நீயே என்பதற்கு பெருமாளே தான் வஸ்துவாக ஆகியிருக்கிறான் என்பது பிரமாணம். சம்ஹிதையிலிருந்து தைத்திரிய சம்ஹிதையிலே ஒரு வாக்கியம், சில வாக்கியங்கள் என்று ஒரு கேள்வி. அது எந்த காடோ, அது எந்த மரமோ, எதிர்கள் இந்த விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் செதுக்கு என்று கேள்வி. நாம் உலகத்திலே தச்சர்களை பார்த்திருக்கிறோம், அவர்கள் காட்டுக்கு போய் மரத்தை வெட்டி கொண்டு வந்து அதிலிருந்து அதை செதுக்கி இழைத்து பல பொருள்களை பண்ணுகிறார்கள். இந்த கேள்வி என்ன என்றால், இந்த ஒரு வஸ்து உற்பத்தியாகி இருக்கிறது, மலைகள் காடுகள் நதிகள் எல்லாம், அந்த வஸ்துவை தயாரிப்பதற்கு எந்த காட்டிலிருந்து எந்த மரத்தை கொண்டு வந்து செதுக்கினார், இப்படி ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு அதற்கு அடுத்த வாக்கில் சொல்கிறது, பிரம்மவனம் பிரம்ம மனிஷினோள்ளாகிற காடு, அந்த காட்டிலே பரம்பொருளாகிற புத்திசாலிகள் அந்த மரத்திலிருந்து விண்ணுலகையும் மண்ணுலகையும் யாவா பிருத்திவி என்கிறது பதில். இதிலிருந்து என்ன தெரியும், மர சாமான்களுக்கு மரம் எப்படி உபாதான மூல பொருளோ, அதுபோல இந்த உலகத்துக்கு பகவான காரணம், அதாவது பகவானே தான் ஆகியிருக்கிறார் என்கிற கருத்து. என்கிற பாசுரன் முதலிலே பஞ்சபூதங்களாலும் தானே ஆகி என்று ஒரு பூதம், எரி என்பது வள்ளி என்பது மூன்றாவது, நீர் என்பது நாலு, நிலம் என்பது ஐந்து, பஞ்சமகா பூதங்கள் இருக்கின்றனவே இவையாக பெருமாள் படரு பொருள் முழுவதும் ஆழி எல்லா வஸ்துக்களாக விட்டு பிறகு அவை அவை தோறும் அவன் வியாபித்து நின்றான் என்பது அடுத்தது. முதலே தான் அந்த வஸ்துக்களாக ஆடி அதற்கு பிறகு அவற்றுக்குள்ளே பூண்டு அவர் அபித்து அவற்றுக்கு அந்தராத்மாவாகி அவற்றுக்கும் தனக்கும் சரீர சரீரதாவம் ஏற்படுத்தி அவன் மறைந்து கொண்டு நின்று அவன் வேதத்திலே இருக்கிறான் என்று வரைக்கும் இந்த பாசுரத்திலே இருக்கிறது.
உடல் விசைக்கரந்தெங்கும் பரந்துளன் சுடல் மீது சுருதியுண்ட. இதிலே ஆதல் என்று ஒன்று, பந்து நிற்றல் என்று ஒன்று, பரந்து நிற்றல் என்று ஒன்று, நாலு செயல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த பாசுரத்திலே நாளும் பரமாத்மாவுடைய பரமாத்மா உலகமாகினான், பரமாத்மா உலகத்திலே ஒளிந்து நிற்கிறான், பரமாத்மத்திலே பரந்து அதாவது வியாபித்து நிற்கிறான் பரமாத்மா உலகத்தை. இந்த நாலு செயல்களுடைய வரிசை கிரமத்திலே முழுவதும் ஆதல் என்பதை அருள் செய்கிறார். இதே மாதிரி கூட அபகதி, ராவிஷத்தில் என்று வெவ்வேறு கிரியாபதங்கள் வரும். உபனிஷத்தில் கூடிய கிரமப்படியே திருவாய்மொழியிலும் பரமாத்மா சர்வமாக ஆனது தெரிகிறது. ஆகையால் உலகத்துக்குள் இருப்பவன் நீயே, பொது உலகமே என்று மூன்றுமே சரியாகிறது. மூன்றிலே முதலாவதும் உபலக்ஷணமாகிறது நீயே என்பது. எனதும் நீயே, எனதுள் நீயே, எனதும் உன்னுளே என்று சொன்னால் நாலுமே சரியாகிறது. இருந்தாலும் முதல் இரண்டை மட்டும்தான் இந்த மும்மணி தொகையில் சொல்கிறது. எனதும் நீயே என்று, அதாவது எனதும் நீயே என்று இருக்க எனதும் உனதே என்பது வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நாளையுமே இல்லையோ என்று நாம் வினவினால் ஆமாம் என்கிறார் அறிவார். அவருடைய பாசுரம் உலகத்துக்கும் உனக்கும் என்னென்ன சம்பந்தங்கள் என்று பேச புரிந்தால் உலகு தன்னை நீ படை, உலகை ஆக்கினவன் நீ. அது புல் ஒரு இவை உலகை தன்னு உலகுக்குள்ளே அவதாரங்களையும் இருக்கிறான். ஓகிடையல்லையால் நீ உலகாகவே ஆகிறாய். அதே சமயத்திலே உலகிலிருந்து வேறுபட்டவனாகவாகவும் இருக்கிறாய். உலகில் மென்மை உள்ளவல்லே, இதெல்லாம் சேர்த்து பண்பாட்டு தோற்றம் ஏற்படுகிறது. இது எப்படி எல்லா கருத்துகளும் சரியா? இது சூழல், இது மர்மம், இது என்கிறார். ஆச்சரியமான முக்கியமான கருத்தை நமக்கு போதிக்கும் போதெல்லாம் கவிகள் ஏதாவது ஒரு விசேஷமான அலங்க வைத்து நம்மை கவர்ந்து இருப்பார்கள். இங்கே வேதை அலங்கார நம்மை கவர்கிறார் இந்த ஆழ்வார். அது இங்கே நாலாவது வரி. உலகின் உள்ள சூழல் யாவே உள்ள என்ற பதம் என்றால் இருக்கிற என்றும், உண்ணுவதற்கு என்றும் அர்த்தங்கள். உண்ணுவது என்றால் சிந்திப்பது. உலகுக்கும் உனக்கும் இருக்கிற விசித்திர சம்பந்தத்தை, உள்ள சம்பந்தத்தை யாரால் உள்ள முடியும், யாரால் முடியும்? பல விதங்களிலே பின்னி பிணைந்த வேறெங்கேயும் காண கிடைக்காக இருக்கிறது. நாமும் பல இடங்களிலே ரெண்டு வருஷம் பார்க்கிறோம்,
ஆனால் இரண்டு வஸ்துக்களிலே ஒன்றை படைக்கும் அந்த இன்னொன்றாக தானாகவே ஆகிவிடும், இன்னொன்றுக்குள்ளே போய் புகுந்து கொள்ளும், அந்த இன்னொன்றை தன்னுக்குள்ளே புகழும் என்று இப்படி இரண்டு வஸ்துக்களுக்கு உலகில் ஏதாவது உதாரணம் இந்த இரண்டு வஸ்துக்கள் போல இது என்றே காட்டவே முடியாது. கடவுளும் இப்படியா உலகை படைக்கிற இறைவன் ஆகி உலகத்திலே உள் புகுந்து உலகத்தை தனக்கு யாரால் இதை நினைத்து பார்க்க முடியும்? சிகர் ஓடியதால் என்றோ நாம் ஏற்றுக்கொள்கிறோம். சொந்த கற்ப தோன்றவே தோன்றாதே என்று கேட்கிறார் ஆழ்வார். எனதும் நீயே என்பதற்கு இந்த தாத்பரியங்களை கேட்டோம். ஒன்று சரீராக என்னுடைய வஸ்துக்கள் எல்லாம் நீயாகவே இருக்கின்றன. இரண்டு என்னுடைய வஸ்துக்கள் எல்லாம் நீயே நீயே அந்த வஸ்துக்கள் ஆனதாகிறபடியாலே நீயாகிறாய் என்பது. அடுத்த கருத்து அதுவும் நீயே என்பதற்கு நான் சொல்லப் போகிற மூன்றாவது தாத்பரியம், எனக்கென்று என்னென்ன உண்டோ அதெல்லாம் நீதான் என்பது. இது என்னுடைய எண்ணம் சம்பந்தப்பட்ட விஷயம். எந்த கருதுகிறேன் என்றால் ஒரு ஸ்லோகம் துவமேவ மூணாவது நாளாவது மாற்றி அர்த்தம் என்னுடைய அம்மா நீயே, என்னுடைய அப்பா நீயே, என்னுடைய உறவினரும் நீயே, என்னுடைய குருவும் நீயே, கல்வியும் நீயே, என்னுடைய பணமும் நீயே, செல்வம் என்னுடைய எல்லாரும் நீதான் தேவதேவனே. இந்த ஸ்லோகம் பிரசித்தமான ஸ்லோகம். இதிலே சொன்னபடி என் உயிர் தரிப்பதற்கான வஸ்து, என் வஸ்து, என் போகத்துக்கான வஸ்து என்று வேறுவிதமான வஸ்துக்கள் இருக்கின்றனவா? சாதம் சாப்பிட்டால் அது உயிர் தரிப்பு, தீர்த்தம் குடித்தாலும் அது உயிர் தரிப்பதற்கான வஸ்து, சக்திக்கான வஸ்து என்று நெய்ப்பால் முதலியவை, இன்பத்துக்கான இளம் உபலட்சணங்கள் இந்த மாதிரி. எனது என்று நான் நாடுகின்ற வஸ்து நீயே, நான் உன்னைத்தான் நாடுகிறேன். உண்ணும் சோறு பருகு நீரும் இன்னும் எல்லாம் கண்ணன் போட்ட போட்டின் சொல்வதற்கு ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு உதாரணம் காட்டி பாதகமான சோறு போட்டம் போக்கியமானவற்றிலே எல்லாம் கண்ணனே என்று ஆழ்வார் பாடுறோம். அதில் உள்ள நிலைமையை அடைந்துவிட்ட எனக்கு எனதும் நீயே இந்த தசை இருக்கிறதே. தாரக போஷ்ட போக்கியம் எல்லாம் பகவானே என்று நினைக்கிற தசை, இதை பற்றியும் வர்ணனை உண்டு. வாசுதேவ சர்வநிதி என்கிறது கீதை. எனக்கு வாசுதேவன் தான் என்ற மனோபாவம் கொண்டவன் ஒரு மகாத்மாவாகிறான். மகாத்மா எளிதில் கிடைக்காதவன், அபூர்வம் என்றோ ஒரு நாள் தான் தோன்றுவான் என்ற அர்த்தம். நம் கீதையிலே பேசின
வாசத்துக்குள்ளே நம்மாழ்வார் அவதரித்துவிட்டார். அவர் வாசுதேவ சர்வம் எல்லாம் கண்ணன் என்று பேசினார். என்னுடையதும் நீயே என்பதிலே இதுவரை மூணு பார்த்தோம். அறிந்து ஆரம்பித்து பார்த்தால் மூன்று தாக்கரியங்களை பார்க்கவும் போகிறோம். அதிலே ஒன்று என்னுடைய நிலவாதல் முதலியதெல்லாம் பகவதாத்மகமாக நான் அணுகின்றேன். அதிலே இரண்டாவது என்னுடையது என்று சொல்லிக் கொள்வதற்கு உன்னை தவிர எதுவுமே கிடையாது. அதிலே அடுத்த கருத்து என் சொந்த சொத்து சுகங்களையும் நான் என்னதாக பாதிப்பதில்லை எனக்கு என்று சொன்ன மூன்றிலே இதுவரையில் விவரித்தோம். இப்பொழுது இரண்டாவது என்ன? என்னுடையது என்று உன்னை தவிர வேறு ஒன்று. இதிலே பாலை என்கிற பிரபஞ்சத்திலே தொண்டரடிப்பொடி ஆய்வார் இந்த கருத்தை இவ்வாறு விளக்குகிறார். ஊரிலே காணி உறவு மற்றொருவர் இல்லை, பாத மூலம் காரொளி வண்ணனே கதறிகின்றேன். அம்மா அரங்கமான ஊரிலேன், எனக்கு சொந்தமாக ஊர் இல்லாமல் இருக்கிறேன். ஊர்க்கட்டு என்ற துணை இல்லாமல் இருக்கிறேன். நான் ஒரு அநாதை, காணி நிலப்புலன் கிடையாது. காணி என்பது ஒரு நில அளவு, சொத்து அதிகம். நிலம் என்பது இங்கே எல்லா சொத்துக்களுக்கும் உபகரம். எனக்கு சொத்து சொல்லும் கிடையாது, ஆஸ்தி கிடையாது, ஏழையாக இருக்கிறேன். இல்லை உறவில்லை இருக்கிறேன். மற்றொருவர் இல்லை, உன்னை தவிர யாருமே கிடையாது என்று முறையிடுகிறார் பெருமாளிடம். முதல் வரியிலே ஏழ்மை துணையின்மை என்ற இரண்டையும் சொல்லிவிடும். இரண்டாம் வரியிலே தனக்கு பக்தியும் இல்லை என்கிறார். மூலம் பற்றிலேன், பற்று என்பது உன்னுடைய திருவடி ஏற்படுகிற பக்தி, அதுவும் எனக்கு கிடையாது. நற்கதி சம்பாதிக்கிற துப்பு கிடையாது. ஏனென்றால் பற்று என்றால் தானே இது நல்ல கதி ஏற்படும், அந்த சாமர்த்தியமும் கிடையாது. இப்படியாக ஆசிஞ்சன்யம் ஆசனம் என்பது எனக்கு இருக்கிற காரணத்தாலே பகவானே நான் என்ன பண்ணுகிறேன், உன்னுடைய திருநாமங்களால் கூப்பிட்டு நான் காத்திருக்கின்றேன். உன்னை தவிர கண்டிப்பன் யார் இருக்கிறார்கள்? யாருமே கிடையாது. கருக்கலைகள் அம்மா, நீ மட்டுமே எனக்கு இருக்கிறாய். என்று சொல்லிக் கொள்வதற்கு நீ என்கிற தாத்பரியம், உன்னை தவிர எனக்கு ஒன்றும் இல்லை. இதிலே எனக்கு ஒன்றும் இல்லை என்ற மொழிபெயர்த்தார். நம்மே கிஞ்சிதுமே எனக்கு எதுவுமே என்ன கிடையாது என்று அர்த்தம் வரும். நம்மே கிஞ்சித் என்றார். நம்மே கிஞ்சித் என்பது
ஒரு பிரசித்தமான மகாபாரத கதை. மிதிலா நகரத்திலே பேரரசராக இருக்கு. அவருக்கு சகல விதமான போகங்களும் வாய்த்திருக்கு. ஒரு மகாராஜா சக்கரவர்த்தி, அவற்றையெல்லாம் ஆனாலும் கூட அந்த போகங்களிலே பற்றில்லாத அது எப்படி இன்பங்களை புறக்காமலே போகவில்லை. கிரகஸ்தராகவே இருந்து கொண்டு எல்லா போகங்களும் கொண்டு முகர்ச்சியுடன் போலவே வைராக்கியமும் சேர்ந்து, இது சில பேருக்கு புரியவில்லை, சில பேர் நம்பவில்லை. ஜனகரை பரீட்சித்துக் கொண்டார்கள் சில பேர். ஜனகர் ஒரு இருக்கும் போது இவர்கள் என்ன பண்ணினார்கள், தங்களுடைய மாயாக மிதிலா நகரம் தீ பிடித்து எரிவது போல ஒரு மாயை ஏற்படுத்தி தூரத்தில் இருந்து அதை காண்பித்தார்களாம். அதை கண்ட ஜனகம் கொஞ்சம் கூட பதற்றமே அடையவில்லையா. அவர் சொன்ன வாக்கியம் மிக பிரசித்தமாக போயிருக்கிறது. நான் எதையுமே சொத்தாக கருதவில்லை, ஆனால் இல்லாத சொத்து இருக்கும் போல மிதிலை கொடு போது என்னுடையது எதுவும் அழியவில்லை என்றாராம். ஜனகர் எவ்வளவு விரக்தராக இருந்தால் ஆஸ்தியும் போசுங்கிய போதும் இவ்வாறு பேச முடியும். என்னுடைய ஆச்சாரியான யஜ்வா சுவாமி இந்த ஸ்லோகத்தை அடிக்கடி சாதித்தாகும் என்று. இந்த ஸ்லோகத்திலே மே என்கிற ஒத்த எழுத்து பதம் மூணு அதனாலே அது முக்கிய பதமாகிறது. அதன் அர்த்தம் எனது என்பது. அனந்தம் என்ற முதல் பதத்துக்கு பரம்பொருள் என்று கூட ஒரு அர்த்தம் உண்டு. ஒரு இடத்திலேயே பிரசித்தம் தான் சத்தியம் ஞானம் அனந்தம். அனந்தம் என்றால் பிரம்மன். ஆதலாலே பரம்பொருள் ஆட்சி போல இருப்பதாலே வேறு எதுவும் வேண்டாம் என்று கூட இதற்கு அர்த்தம் இருக்கிறது. இதுதான் தற்போது மும்மணி கோவிலே என்றதனுடைய ஆச்சரியமாகிறது. அதற்கடுத்த கருத்து எனதும் நீயே என்பதற்கு வியாக்கியானங்கள் மும்மணி கோவை வியாக்கியானங்களில் சொன்ன கருத்து ஆத்திக தியாகம் நடைபெறுகிறது என்பது. யாமும் நீயே என்னுள் உரைதலின் எனதும் உனதன்றியின்மையின் என்ற வரிகளில் நடக்கிறது தியாகம் என்பது. ஆத்திக தியாகம் என்றால் என்ன? நாம் எல்லாம் முதலிலும் கடைசியும் அந்த கர்மாவை பகவான் தான் என் மூலமாக பண்ணி பகவானுக்காகத்தான் பண்ணினார். பகவானுக்கு அவருடைய கனவு உத்தேசியம் என்றெல்லாம் நாம் அனுசந்திக்கிறோம். அதுதான் காத்திக தியாகம் என்பது. இதை இப்பொழுது மூன்று மேற்கோள்கள் காட்டி புரிந்து கொள்வோம். அந்த தசகத்திலிருந்து என்பது 4, 5, 6, 7, 8 தடவை வந்திருக்கிறது. சுவாமி என்பதிலையும் ஒரு சுவாய் இருப்பதாக கொண்டார். மையாளவே நாங்கள் எல்லோரும் உன்னுடைய உடைமைகள், நீ எங்களை ஆள்பவன், கையாள்வான்,
சுவசேஷம் உனக்கு அடிமையான என்னை, சுவவசம் உனக்கு உன்னுடைய சுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை வலு இல்லாதவனாக ஆக்கி நீ கொடுத்த உன்னுடைய வித்தியாலே, அதாவது என்னுடைய புத்தி என்பது நீ கொடுத்த உன்னுடைய தானே, அதனாலே பார்த்தம் தனக்காகவே ஸ்வஸ்மின்மை தானாகவே பயன் தானாகவே வைத்துக் கொள்கிறாய். உடனேயாளனே என்று சம்போதனம் அந்த புத்தியும் கூட ஒன்று சீதா ஸ்வயம் என்று கடைசி பதம் இருக்கிறது. அதனுடைய நீயே இருந்து பண்ணினார் என்பதாகும். இந்த மும்மணி கோவையிலே யானும் நீயே என்பதும் அதுவும் உனதே என்பதும் பேசப்பட்டதல்லவா? அது ரெண்டும் இந்த ஸ்லோகத்தை இருக்கு. புது சாத்திரத்தாரத்துக்கு இன்னொரு வாக்கியம் பிரவேஷைக்கரசேதனோபகரணை பிரயோஜனாய பரமபுருஷ்வர்கர்மாக்கள் பெரிய கர்மாக்களின் போதெல்லாம் அனுசந்திக்கிறோம். எல்லாமே அவனுடையதுதான். அவனுடைய பலத்தாலே அவனுடைய தேஜத்தாலே அவனுடைய செயல் நிறைவேறுகிறது. பண்ணு விற்பவனும் அவனே, நானாக அவன் இருந்து அவன் இருந்து அவனதன்றி எதுவும் இராததாலே இந்த காரியம். யானும் நீயே, எனதும் நீ, உனதன்றி இன்மை என்பது சாத்திர தியாகத்தினுடைய சாரம் இப்பொழுது மும்மணி கோவையிலே வெளியாயிருக்கிறது. இன்னும் ஒன்று, மந்திரத்திலே நமக பதம் இருக்கிறது, அந்த பதத்தினுடைய சாரார்த்தமும் இதுவே கணத்தில் காண்பிக்கிறார்கள். மகா என்பதை மகா என்று எனதில்லை என்ற அர்த்தம். எனதில்லை என்பதற்கு இரண்டு, அதிலே ஒன்று எனதும் நீயே என்பது, உனதன்று இல்லை என்பது. இவ்வாறாக கர்த்தத்துவ தியாகம் அனுபவன் நான் நீதான். யானும் நீயே என்பதாலே இந்த கர்த்திருத்தியாகம். அடுத்தது மமதா தியாகம், எனக்கில்லை இது எனதும் நீயே. அதனாலே இந்த ரெண்டும் சேர்ந்துதான் சாத்திக தியாகம். பலம் இந்த இரண்டு வரிகளிலே மும்மணி கோவையிலே விசேஷமா சாத்திக தியாகம் நடைபெறுகிறது. விஷ்ணு புராணத்திலே இந்த மாதிரி எல்லாமே பகவான் என்கிற மன வேண்டும் என்பதை வலியுறுத்திக் கொள்கிறார் பாராசர மகர்ஷி. யானும் நீயே, எனதும் நீயே என்கிற மனோபாவம் ஒவ்வொருவருக்கு ஏற்பட வேண்டும், ஏற்பட்டால் நல்லது என்று ஸ்லோகம். அஹம் ஹரி இதனுடைய அர்த்தம் ஹரி, இதெல்லாமும் ஜனார்தனன், காரண பொருள் காரிய பொருள் எல்லாம் அவனின்றும் பிரிதாக கிடையாது.
மனப்பான்மை எவனுக்கு இருக்கிறதோ அவனுக்கு சில ரோகங்கள் எதுவும் நேரிடுவதில்லை என்கிறது. முதலிலே சொன்ன வாக்கியம் இது அகம் ஹரி என்பது. இந்த கருத்துதான் மும்மணி கோவையிலே யாரும் நீயே என்று யார். அதுக்கடுத்து இந்த ஸ்லோகத்தில் சர்வமிதம் ஜனார்த்தனா என்பது. அதுதான் இந்த மும்மணி கோவையிலே எனதும் நீயே என்று வருகிறது. அதற்கடுத்த கருத்து இதிலே மாமணிக்கோவையிலே உனதன்றி இன்மையின். விஷ்ணு புராணத்திலே பார்த்தோம் மும்மணிக்கோவையிலே சொன்ன யாரும் நீயே என்பதும் எனதும் நீயே என்பதும் உனதன்றி இன்மை என்பதும் ஒரே ஸ்லோகத்திலே வந்திருக்கின்றன பராசுரருடையது என்று. இப்பொழுது ஒரு குறுக்கு கேள்வி, முதல் வரியிலே யாரும் நீயே என்று சொன்ன பிறகு அடுத்த வரியிலே எனதும் நீயே என்று வந்திருக்கிறது. யாரும் நீயே என்பது எத்தனையோ உபனிஷத் வாக்கியங்கள் தெரிவித்து பார்த்தோமே, போன வாரத்திலே பார்த்தோம் நிறைய உபனிஷத் வாக்கியங்கள் யாரும் நீயே என்பது. அந்த வாக்கியங்களிலே ஒன்றிலே கூட எனதும் நீயே என்கிற கருத்து அடுத்த வாக்கியமாக கிடையாது. அது முதல் குறுக்கு கேள்வி. அப்படி இருக்கும் பொழுதோ மும்மணி கோவையிலே உபனிஷத் வாக்கியத்தை ஒத்து வராமல் யாரும் நீயே என்பதற்கு பிறகு எனதும் நீயே என்பதை சொல்லி இருக்கிறார் என்பது. இன்னொரு குறுக்கு கேள்வி, எனதும் நீயே உனதன்றியின்மையின் என்கிற வரியிலே எனதும் நீயே என்பதற்கு உனதன்றியின்மை என்பதை காரணமாக சொல்லி இருக்கிறாரே, இது சரியான காரணமாக அமையவில்லையே என்று. இவற்றுக்கு பதில் இப்பொழுது அகங்காரம் மமகாரம் என்று இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன. தன்னை பற்றி ஒன்று, தனதை பற்றி ஒன்று. இந்த இரண்டும் அடுத்தடுத்து வருவது வழக்கம். ஆகையாலே யான் என்பதை பேசின பிறகு எனது என்பது அடுத்தது தானாகவே எழுகிறது. ஆழ்வாரும் கூட நீர் நுமதன்றி வைவேர் முதல் மாய்ப்பு என்கிற பாத்திரத்திலே நீர் என்பதை சொல்லுவதனை நுமதி என்பதே சொல்கிறார். அவர் முன்னிலையிலே இதை சொன்னார். இதையே தன்மைக்கு மாற்றினோமானால் யான் என்பதை சொன்னவுடனே எனது என்பதை சொல்ல வேண்டும். ஆகையாலே ஆழ்வாரை அடிவற்றி ஆழ்வாருடைய இன்னொரு பாசுரம் நமக்கு சரியான விடையை இன்னும் நன்றாக தருகிறது. இந்த பாசுரம் போன வாரமே சிறிதாக கேட்டோம். யானே என்னை அறியகிலாதே யானே என் தனதே என்றிருந்தேன், யானே நீ என் உடனையும் நீயே வானேயே சுமன்வானவரேரே என்று. இதிலே மூன்றாவது வரியை மட்டும் மறுபடியும் கேட்போம். யானே நீ என் உடைமையும் நீயே, இதுவே தான் எதிரொலித்திருக்கிறது மும்மணி கோவையிலே. யானும் நீயே எனதும் நீயே என்று. யானே நீ என் உடைமையும் நீயே என்று அவர் சொன்னதேதான் அதே கருத்துதான் யானும் நீயே எனதும் நீயே என்று இங்கே வந்திருக்கிறது. இந்த திருவாய்மொழி வரியின் தாக்கத்தினாலேதான் வடமொழியிலேயும் இதே மாதிரி எழுதுகிறார் தேசிகன். மாம் மதியன் ஜலிகிலம் சேதனா சேதனாத்மகம் என்று ஞாபகத்திலே மாம் என்பது சேதனரையும் மதியம் என்பது அச்சேதனரையும் அப்படி சுற்றுவதாக அப்படி பகுக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. மதியத்திலே கூட சேதனர்களும் சேரலாம். மாம் என்பது யார் என்பதற்கானது, மதியம் என்பது எனது என்பதற்கானது. மாம் மதியம் என்றால் யார் என்பதையும் எனது என்பதையும் என்று அர்த்தம். அப்படி ஆழ்வாரமுடைய அருள் செயலை பின்பற்றுகிறார் தேசிகன் என்பது இந்த பதிலினுடைய சுருக்கம். இரண்டாவது குறுக்கு கேள்வி, எனதும் நீயே என்பதற்கு ஏற்கனவே பல காரணங்களை கேட்டோம். நீ சர்வாத்மாவாகையாலே எனதும் நீயே,
நீ பிரபஞ்சத்துக்கு உபாதான காரணமாகையாலே எனதும் நீயே, நீ எனக்கு எல்லாமானபடி நான் கருதுவதாலே எனதும் நீயே. இந்த மாதிரி பல கேட்டோமே, எல்லாவற்றிலும் சம்பந்தப்பட்டிருக்கிறது பகவானுடைய சர்வ சுவாமித்வம் என்பது. ஆகையாலே சர்வ ஆத்மத்துவம் என்பதற்கும் சர்வ உபாதானத்துவம் என்பதற்கும் சர்வ பூதத்துவம் என்பதற்கும் சர்வ சுவாமித்துவம் என்பது காரணமானபடியினாலே உனதன்றி இன்மையில் என்பது எனதும் நீயே என்பதற்கு காரணமாகிறது. எனதும் நீயே என்பதற்கு மூன்று காரணங்களையும் சேர்த்து கூறலாக இருக்கிறது உனதன்றி இன்மையின் என்பது. யானும் நீயே என்பதையும் எனதும் நீயே என்பதையும் சேர்த்து கூறுகிற பாத்திரமும் உண்டு. நாம் இதுக்கு சுருக்கமாக அர்த்தம் சொல்ல வேண்டும் என்றால், எல்லா சேதனர்களும் எல்லா அச்சேதனங்களும் பகவானே என்பது இதனுடைய சுருக்கம். நாம் அவன் என்று ஆரம்பித்து இங்கே யானும் நீயே எனதும் நீயே என்று சொன்னது போல ஆம் அவையாய் என்று எல்லாமாக அவன்தான் ஆதி இருக்கிறான். ஆமவை ஆயவை ஆய் நின்ற அவரே என்று. இதற்கு என்ன காரணம்? நாம் என்ன காரணம் சொன்னோம்? சரீராத்மபாவம் என்கிற காரணத்தை சொன்னோம். இவையெல்லாம் அவனுக்கு சரீரம், அவன் இவற்றுக்கெல்லாம் சரீரி என்று. அந்த காரணத்தையும் இதே திருவாய் மொழியிலேயே இந்து பாகவதத்திலே கேட்கிறோம். உடல் மிசை உயிர் என கரந்தெங்கும் பரந்துடன் என்று. சரீரத்தின் மேலே ஆத்மா எப்படி இருக்கிறதோ அதுபோல இந்த எல்லா சேதனா சேதனங்களுக்கும் ஆத்மாவாக மறைந்து கொண்டு எல்லா இடத்திலும் வியாபித்துக் கொண்டு பகவான் இருக்கிறார் என்று. ஆகையால் தான் இன்னொரு திருவாய்மொழி பாத்திரத்திலே யாவையும் யாவரும் தானாம் என்கிறார். அந்த பகவான் தானாகவே எல்லா மாணவையாயும் எல்லாரும் ஆகும். யாவையும் என்று அச்சேதனங்களை சொல்லி, யாவரும் என்று சேதனர்களை சொல்லி, இது எல்லாமே தானா பயமாகவே அவனாகவே ஆகியிருக்கிறான். தானே யானன்பானாகி என்று இன்னொரு பாசுரம். நான் இருக்கிறேனே, நானாக தானே ஆகியிருக்கிறான் அந்த பகவான் என்று. யானும் நீயே என்று இங்கு சொன்ன கருத்து அதுதான். எனதென்பதன் யான் என்பதன் என்று கேள்வியெல்லாம் கேட்டு இன்னொரு இடத்திலே தானே இன்னருள் செய்து என்னை முற்றவும் தானான் என்று. கிருபை செய்து முற்றவும் முழுக்கவும் ஆனா ஆனாகவே ஆகிவிட்டான். எனதும் நீயே என்பதில் சொன்ன ஆறு அர்த்தங்களின் மூலமாக சுருக்கமாக நமக்கு ஆறு விஷயங்கள் தெரிகின்றன. ஒன்று, பகவானுடைய சர்வாத்மத்துவம் எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாக இருக்கும் நிலை. இரண்டு, பகவானின் உபாதானத்துவம் எல்லா பொருள்களுக்கும் மூலப்பொருளாக இருக்கும் நிலை. மூன்று, தேசிகனுடைய பகவதேக நிஷ்டத்துவம் பகவான் மட்டுமே தனக்கு வேண்டும் என்று இருக்கிற நிலை. நாலு, தேசிகனுடைய ஆசிஞ்சன்யம் தனக்கு எதுவுமே கிடையாது என்கிற நிலை. ஐந்து, தேசிகனுடைய வைராக்கியம் எது இருந்தாலும் அது வேண்டாம், எனக்கு நீ மட்டும் போதும் என்கிற நிலை. ஆறாவது, தேசிகன் பண்ணுகிற சாத்விக தியாகம் எல்லாமே யானும் கர்த்தாவும் நீயே, காவையிதாவும் நீயே, அதற்கு உபகரணமும் நீயே, எல்லாமே நீதான் என்று சாத்விக தியாகம் என்று ஆறு விஷயங்களை இதுவரை கேட்டோம்.
அடுத்த வாரம் உனதன்றியின்மையின் என்பதிலே அடங்கியிருக்கிற சூட்சுமார்த்தங்களை யாச்சானங்களில் நிற்பவற்றை கேட்டு மகிழப் போகிறோம். ஸ்ரீரா திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.